வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது நமது ஆஸ்ட்ரோ தமிழ் சேனல். பொதுவாக முருக பெருமானுக்கு முக்கியமான விரதங்கள் என்று மூன்று விரதங்கள் உண்டு. அதாவது வார விரதம், நட்சத்திர விரதம், திதி விரதம் என்று மூன்று விரதங்கள் சொல்லப்பட்டுள்ளது. இதில் வார விரதம் என்பது செவ்வாய்க்கிழமையில் மட்டும் விரதம் இருப்பது கூட. இதுவே நட்சத்திர விரதம் என்பது கார்த்திகை நட்சத்திரம் வரும் திருநாளில் இந்த விரதம் இருப்பது. திதி விரதம் என்பது சஷ்டி திதி வரும் நாளில் மட்டும் இருக்கக்கூடிய விரதம் இது. இப்படி முருகனுக்கு விரதங்கள் எப்படி இருப்பது, அவருக்கு உகந்தவை எதுவென்று இந்த வீடியோ தொகுப்பின் மூலம் பார்க்க போயிடும். நீங்கள் இன்னும் நம்ம அஷ்டத்தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் இல்லைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் கால் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். மாதந்தோறும் வரக்கூடிய வளர்ப்புறை சஷ்டி திதி என்று காலை எழுந்ததும் நீராடிவிட்டு முருக பெருமானை நினைத்துக் கொண்டு நாம் எதற்காக விரதம் இருக்கிறோமோ அதை மனதில் நினைத்துக்கொண்டு விரதத்தை தொடங்குவது நல்லது. குழந்தை இல்லாதவர்கள் இந்த விரதம் இருப்பதால் கருப்பையில் குழந்தை உருவாகும் என்று சொல்வார்கள். ஐப்பசி பிறந்து விட்டால் முருகனுக்கு மிகவும் உகந்த நாள் இது. அன்று சஷ்டி திதியில் முருகனுக்கு விழா நடத்தப்படும். சஷ்டி திதி என்பது ஆறாவது திதியும் கூட. அந்த நாட்களில் விரதம் இருந்து கோயிலுக்கு செல்வது மிகவும் நல்லது. சில சஷ்டி விரதங்கள் அன்று கோவிலில் தங்கியிருப்பார்கள். அப்போது கோயிலுக்கு அருகில் இருக்கும் குளம், கடல், ஆறுகளில் நீராடி வருவது பல நன்மைகள் வந்து சேரும் என்று சொல்வார்கள். பொதுவாக முருகனுக்கு கார்த்திகை, சஷ்டி, தைப்பூசம் இது போன்ற விரதங்கள் எடுக்கும் பொழுது கோவிலுக்கு சென்று வந்த பிறகு வீட்டிற்கு வந்ததும் பால் அல்லது பழச்சாறுகள் மட்டும் அருந்தி வீட்டில் இருக்கும் முருகப் பெருமாள் படத்திற்கு விளக்கேற்றி வைத்து பூக்கள் அலங்காரம் செய்து கந்தசஷ்டி கவசத்தை படித்து வருவது நல்லது. அதன் பிறகு மாலை 6 மணிக்கு மேல் முருகன் கோயிலுக்கு சென்று விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். இதேபோல் 9 செவ்வாய்க்கிழமை விரதம் இருப்பதால் செவ்வாய் தோஷம் நீங்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது. முருகனுக்கு விரதம் இருப்பதால் நிலம் வாங்குவது, வீடு கட்டுவது, வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு வேலை கிடைப்பது, திருமணமாகி நீண்ட நாள் குழந்தை இல்லாமல் இருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஜாதகத்தில் உள்ள தோஷங்கள் நீங்குவதற்கு முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபடுவது சிறப்பானதும் கூட. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உடனே கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் லைக் பண்ணுங்க. நன்றி.